ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோவா போயிருந்தோம், 4 days வெக்கேஷனுக்கு. ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு பசங்களோட. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன மாதிரி பிளான்லாம் பண்ணோம், அதே மாதிரி டே வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணோங்கிறது ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கோவா ட்ரிப்புக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம், பேக்கிங்லாம் முடிஞ்சிச்சு. பசங்களோட போகிறதுனால பயங்கர ப்ரீ ப்ரிப்ரேஷன் இருந்துச்சு, ஏன்னா பசங்களுக்கு நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னென்ன பிளான், எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக இருந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா நைட்டு 7:00, 8:30 அங்கே ரீச் ஆயிடும். என்னோடய சின்ன பையனுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டு. ஸோ அவன் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தான். அன்ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னா, அவனுக்கு லைட்டாக ஃபீவர் இருந்துச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மெடிசன்ஸ்லாமும் பேக் பண்ணிட்டோம். எப்படியோ உள்ளே ஃப்ளைட்டுக்குள்ளே போயாச்சு, லக்கேஜ் எல்லாம் வந்து அந்தந்த இடத்துல செட்டில் பண்ணிட்டு நாங்கள் சீட்லேயும் உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற வரையும் அவனுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். அதே மாதிரி அவனுக்கு காதில் பார்த்தீங்கன்னா காட்டனும் கொஞ்சம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் ஜஸ்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான், சூப்பராக இருந்துச்சு. நைட் வியூங்கிறதுனால இந்த அளவுக்கு தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலியாக போயிருந்தோம், ரெண்டு பேருக்குமே பசங்க இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம், ஒவ்வொரு டேக்கும் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஏன்னா பசங்களை பொறுத்து பிளான்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 நம்ம லேண்ட் ஆகிட்டோம் கோவாவில். சூப்பராக இருந்துச்சு இந்த என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு கேப் புக் பண்ணியாச்சு. கேபும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹோட்டல் ஸ்டே வந்து ஃபஸ்ட்டு 2 nightsக்கு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க ஹோட்டல்லே ஸ்டே பண்ணிட்டோம். இதுதான் எங்களோட ரூம். லேண்ட் ஆகணுன்னே பசங்க இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கே வந்து ஸ்டே பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 nights வந்து ஹோட்டல், நெக்ஸ்ட்டு 2 nightsக்கு பார்த்தீங்கன்னா ரிசார்ட் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கார் வந்து ரெண்ட்டுக்கு புக் பண்ணியிருந்தோம். ரெண்டு ஃபேமிலியாக போனதுனால ரெண்டு கார் புக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கோவா போகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று 2-wheeler இல்லைன்னா நம்ம கார் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் சுற்றி பார்க்குறதுக்கு. நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசார்ட்டு, அதே மாதிரி க்ரூஸு, கார் ரெண்டலுக்கு எடுத்தது எல்லாமே நாங்கள் ப்ரீ பிளான்டாக புக் பண்ணிட்டோம் வீட்டிலேருந்து. ஸோ கரெக்டான டயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து டிரைவர் எங்கள்கிட்ட கார் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி ஹோட்டலில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு மார்னிங் வந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் பெசலிகா ஆஃப் பாம் ஜீசஸ் சர்ச்சுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியரோட பாடி வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால ஃபோட்டோஸ்லாம் அலவுட் கிடையாது உள்ளார. ஸோ வெளியில் மட்டும்தான் நான் எடுத்தேன், உள்ளலாம் நாங்கள் எதுவுமே எடுக்கல. ஜஸ்ட் உள்ளார போய் எல்லா இடத்துலையும் விசிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் அப்படி அந்த இடத்துலலாம் நின்றுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். பசங்க கூட இருக்கிறதுனால அவங்கள கவனிக்க, அதோட என் பையனுக்கு ஃபீவர் வேற, அதனால் பார்த்து பார்த்து அப்பப்போ தான் நான் வீடியோ எடுத்துட்டேன். ஸோ லஞ்சு போகும்போது நான் எடுக்கல. பக்கத்துலேயே பீச் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் லஞ்ச் முடிச்சிட்டோம். முடித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்தது மிர்மர் பீச்சு. ஸோ வரும்போதே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். பீச் பக்கத்தில் வரும்போதே நல்லா சில்லுன்னு காற்று இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த பிளான் என்னென்னா க்ரூஸ் போகிறது தான். ஸோ பேரடைஸ் க்ரூஸ் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா 6:00 7:00 வரையும். ஸோ கரெக்டாக 5:30 வந்தாச்சு. அதே மாதிரி மேலேயும் நாங்கள் வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 rowல தான் எங்களுக்கு சீட் இருந்துச்சு, அது கரெக்டாக சன் செட் ஆகிற டைம். சூப்பராக நான் வீடியோ எடுத்துட்டேன். அதே மாதிரி க்ரூஸில் பார்த்தீங்கன்னா டிஜேயோட இருந்துச்சு. ஸோ 4 performances அவங்க கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இடையிடையில் பார்த்தீங்கன்னா நம்மளே பெர்ஃபார்மன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு டான்ஸ் பார்த்தீங்கன்னா கோவன் ஸ்பெஷல், சூப்பராக இருந்துச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையிடையில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற அந்த பொண்ணு வந்து நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க, என்னென்ன சைட் வியூஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் பிரிட்ஜு நல்லா பெருசாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் கிட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு, அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பெரிய பையன் வந்து டான்ஸ் ஆடினான். அதே மாதிரி ஈவினிங்கிறதுனால பயங்கர சில்லுன்னு செம்மையாக இருந்துச்சு. அப்படியே ஈவினிங் எங்களோட டைம் வந்து அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நாங்கள் போகிறப்பே பார்த்தீங்கன்னா நிறைய மற்ற க்ரூஸ்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போனோம், சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி க்ரூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸு அதே மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும், நம்ம அதை வந்து பே பண்ணி வாங்கிக்கணும். எங்களோட பிளான் படி ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா சர்ச் போகணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிர்மர் பீச், அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா பேரடைஸ் க்ரூஸ். ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டோம். பசங்களை வச்சுட்டுமே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம தனியாக போகிறப்ப இன்னும் என்ஜாய் பண்ணலாம், நிறைய பிளேசஸ் பார்க்கலாம். இருந்தாலும் பசங்களோட போகும்போது அது ஒரு தனி சந்தோஷம்தான். ஸோ ஒரு பேரண்ட் வந்து பயங்கரமாக ஆடினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் வரத்துக்குள்ளே நல்லா இருட்டிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக கார் எடுத்துகிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம்.
ஸோ ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிஞ்சிச்சு. ஹோட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே நாங்கள் டின்னர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.